நடைபெற்ற இந்த வன்கொடுமை குறித்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலிருந்து அரை மணி நேர அவகாசத்தில் இங்கே வந்திருக்க முடியும். ஆனால் என்ன காரணத்தினாலும் 1:30 மணிக்கு சம்பவங்கள் நடந்து முடிந்த பிற்பாடு தான் காவல்துறை இங்கே வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தலித் மக்களினுடைய உடைமைகள் கொளுத்தப்படுவது, உடைமைகள் அழிக்கப்படுவது என்பது ஒரு புதிய கலாச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுகிற அரசு இதை குறித்து எந்தவிதமான நடவடிக்கையும் சமீப காலமாக மேற்கொள்ளவில்லை என்பதனுடைய தொடர்ச்சி தான் இது போன்ற தலித் மக்களுடைய உயிர்கள், தலித் மக்களுடைய உடைமைகள் தொடர்ந்து சேதப்படுகிறது. இந்த பிரச்சனையில் உடனடியாக தமிழக அரசு தலையிட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உழைப்பின் மூலமாக சேகரித்த அத்துணை பொருட்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது, தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் மக்கள் இழந்த பொருட்களுக்கான இழப்பீடுகளை, நிதி இழப்பீடுகளை உடனடியாக மாநில அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும். சொந்த ஊரிலேயே அகதிகளைப் போல் அனாதையாக்கப்பட்டிருக்கிற தலித் மக்களுக்கு அவர்கள் மறுவாழ்வு பெறுகிற வரை அவர்களுக்கான உணவு ஏற்பாட்டை, மருத்துவ சிகிச்சைக்கான ஏற்பாட்டை தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். அமைச்சர்கள் எல்லாம் RK நகர் தொகுதியில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அதைவிட பிரதானமானது இந்த பாதிப்பு என்பதை குறித்து நாங்கள் இங்கே நேரடியாக பார்வையிட வந்திருக்கிறோம். உடனடியாக இங்கே பாதிக்கப்பட்ட பகுதிக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் வந்து பார்வையிட வேண்டும். வன்கொடுமை தடுப்பு நிவாரணம் வழங்குவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான மறுவாழ்வை ஏற்படுத்தி தருவதற்கு தமிழக அரசு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். குற்றவாளிகள் திட்டமிட்ட முறையில் 200க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் ஒன்று திரண்டு வந்து 1:30 மணி நேரம் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். எனவே குற்றவாளிகள் அத்தனை பேர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்து அனைவரையும் கைது செய்து இங்கே இது போன்ற வன்கொடுமைகள் நிகழாத வண்ணம் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே பொதுமக்களின் சார்பிலும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பிலும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.